சாமி எப்படி கோவிலுக்குள்ளே வரும் சாமி கோவிலை விட்டு வெளியே போயிடுச்சு கோவிலுக்கு உள்ளேயே வரலை கோவிலில் சாமியே இல்லை அப்படின்னு ஒரு சில இடங்களில் இருக்கும் அதுபோன்ற அன்பர்களுக்கு உங்கள் சாமி உங்கள் கோவிலுக்குள்ளே வந்தால் எது மாதிரி இருக்கும் தெரியப்படுத்துங்கிற ஒரு உண்மை நிகழ்வுங்க ஆதியில் ஆதியில் அரசனா ஆண்ட தெய்வம் ஆதியில் பாட்டேன் தாத்தேன் ஓட்டேன் முன்னோர்கள் எல்லாரையும் காத்து நின்ன தெய்வம் ஒரு தெய்வம் அந்த கோவில் எல்லையை விட்டு வெளியே போகுது வேதனையான விஷயம் என் குலதெய்வ எல்லையில் என்னுடைய தெய்வம் வந்து என் கும்புகளுக்கெல்லாம் தாய் மாதிரி எனக்கு ஆயிரம் தலக்கட்டு ரெண்டாயிரம் தலக்கட்டு மூவாயிரம் தலைக்கட்டு இருந்தாலும் அத்தனை தலக்கட்டுக்கும் தாய் என்னுடைய தெய்வம் அப்பேற்பட்ட தலைம தெய்வம் எல்லையை விட்டு விலகி நிற்கிது காரணங்கள் எண்ணற்ற காரணங்களாக இருக்கலாம் குல மக்களாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட ஆயுதம் வெளியே போனதால இருக்கலாம் பிடி போனதால இருக்கலாம் குலதெய்வம் வசமாக திரும்பினதுனால மடை மாற்றி வேற பக்கம் வசப்படுத்தினதாக இருக்கலாம் எண்ணற்ற காரணங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துல அந்த தலைமுய்வம் அந்த எல்லையை விட்டு வெளியே போகுது அப்போ சா மக்கள் சாமியெல்லாம் வர்றாங்க சாமியை கும்பிட வர்றாங்க குல மக்கள் எல்லாரும் வர்றாங்க தெய்வத்தை உணர முடியல குழந்தை குட்டி முதல்ல பெரிய பெரிய வயசானவங்களால் கூட சாமியை உணர முடியல சாமி கோவிலில் இல்லை சாமி எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு தவியாக தவிக்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை சரியா ஏன் போச்சு எதுக்கு போச்சு என்ன காரணங்கள்னால சாமி நம்ம வீ நம்ம எல்லையை விட்டு வெளியே போச்சுன்னு புரியாம மேலும் மேலும் தவறுகளை செய்கிறாங்க தான் சாமியை மதிக்காம ஓடுறாங்க எல்லா திசைகள்லேயும் ஓடுறாங்க சொல்றதெல்லாம் செய்கிறாங்க அந்த இடத்துல மேலும் மேலும் அந்த இடத்துல அந்த குலதெய்வ எல்லாம் பலம் விளக்குது ஒரு காலம் வருது எந்த மக்கள் அந்த தெய்வத்தை சரியாக பராமரிக்காமல் சரியாமல் வணங்காமல் தேவையானதை கொடுக்காம தெய்வநிலை அறிந்து ஆசை பேராசைகள் அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் இதுபோன்று இருந்த எந்த மக்கள் ஒரு சில நேரங்களில் செய்த தவறால் அந்த தெய்வம் வெளியே போச்சோ அதே கும்பல இருக்கு இருந்து வரும் அதே மக்கள் அடுத்த தலைமுறையில் வர்ற மக்களே அவங்களுக்கு நேர் எதிராக இருக்காங்க தெய்வத்துக்கு மேல எதுவுமே இல்லை தெய்வத்துக்காக நாம எதையும் செய்யலாம் தெய்வத்துக்காக இந்த உயிரவே கொடுக்கலாம் ஏன்னா இந்த உயிரை பிடிச்சி காத்து நிற்கிறதே நம்ம சாமி தான் அதனால நம்ம சாமிக்காக நம்ம எதுவும் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் குழந்த குட்டியிலிருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடுமையான விரதம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்கிற விரதம் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் எல்லா குல மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக அவங்க நினச்சி அவங்க தெய்வத்தை கூப்பிட்டாங்கன்னா எங்கே வேணாலும் வரும் எங்கே வேணாலும் வரும் ஆனால் அந்த குல மக்களில் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற ஒருத்தர் ஒரு பங்கு ஒரு ஒரு தலைக்கட்டாவது வெளியே நின்றுச்சுனா அந்த சாமி வராது நின்றுக்கிறோம் அப்போ சக்தி குல மக்கள்கிட்ட இருக்க ஒற்றுமையில் இருக்குது அப்போ என்ன அது அதே மாதிரி ஒற்றுமையா கடுமையான விரதம் பிடிச்சி அந்த தெய்வத்தையே வந்து கண்ணில் கண்ணீரையும் வேதனையும் அதாவது சாமியை வணங்கும் போதெல்லாம் ஐயா நீ எனக்கு எங்களுக்கு இருக்கையா இல்லையா நீ உயிரோடு இருக்கையா இல்லையா எங்கள் காலத்துல எங்கள் முன்னோர்கள் பார்த்த தெய்வம் எங்களை காக்க மறந்தது ஏன் குற்றம் குறை இருந்தால் எங்களை மன்னிச்சுக்க அப்படின்னு மண்டி ஓட்டு கண்ணீரால அவர்கள் முன்னோர்கள் செய்த தவற கழுவுறாங்க அப்போ அந்த தெய்வம் ஒரு க ஒரு கால நேரம் வருது இவங்க வச்ச பக்தி இவங்க வச்ச கோரிக்கை தெய்வம் செவியில் கேட்குது தெய்வம் திரும்பி வருது எப்படி வருது அதாவது துணி போல கீழே விழுந்த தெய்வம் மலை போல எழுந்து நிக்குது எழுந்த கனா எண்ணற்ற மாற்றம் குல சாமி எல்லைகளையும் சரி குல தெய்வங்கள்லையும் சரி குல மக்கள்லையும் சரி அதாவது ஒரு அதிசயம் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற யாருக்குமே அதை அவங்களோட அவங்களுடைய கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியலை ஏன் மழவோல சாமி எழுந்துருச்சு அதனால் எல்லையில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணுது குல மக்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமை சரி பண்ணுது அதாவது குல மக்கள்கிட்ட இருக்க கூச்சல் சண்டை சச்சரவு அங்கே அவர் இவர் அதற்கு செஞ்சார் அவர் செஞ்சாரு செஞ்சார் போன்று எண்ணற்ற யாரெல்லாம் அங்கே தவறு இழைத்தவர்களின் கலை எடுத்து அவர்களை ஒதுக்கி உண்மையும் சத்தியமாக நிற்கிற எல்லா மக்களையும் இணைச்சி அந்த தெய்வம் முதல்ல குல மக்களை இணைக்குது தெய்வம் மலவோல எழுந்து எழுந்து தெய்வம் அடுத்து உடன் தெய்வங்கள் அந்த மலை போல எழுந்த தெய்வம் அந்த தலம தெய்வம் அந்த வீ அந்த எல்லைக்கு வந்த உடனே அந்த உடன் தெய்வங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல எழுப்புது இது எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஒரு அழகான கனவு யாருக்கு அந்த தெய்வம் அந்த தலம தெய்வம் வந்த சாமியாடிச்சு எப்படி அதாவதுங்க அந்த பிடித்த அந்த கடுமையான விரதம் இருக்குல்ல அந்த விரதத்தில் நான் இருக்கேன் என் கும்பல்தான் இருக்கேன்னு அந்த குல மக்கள்கிட்ட சாமி வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது எப்படி பேசுது நான் இந்த எல்லையில் எப்படி வர்றேன் பாரு அப்படின்னு ஒரு அழகான கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா முதல்ல அந்த தளபதிவும் சரி பண்ணுது அந்த தளமதி எப்படின்னா அந்த எல்லையை சரி பண்ணது எப்படி அந்த கனவு எப்படி காட்டுது அப்படின்னா அழுக்கு துணிகளும் ஈர துணிகளும் அங்கே தெய்வம் குடிகொள்ளும் இடத்துல இருக்கு அதை அந்த குலமக்கள் அந்த குலமக்கள் என்ன பண்ணுறாங்க போய் எல்லாம் கனவுல தெரியுதுங்க அந்த சாமியாடிக்கு போய் அந்த சாமி இருக்கிற இடத்துல இப்படியா இருக்கணும் இப்படி அழுக்கு துணியாக இருக்கணும் இப்படி ஈர துணியாக இருக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி கீழே போட்டு துணியை வச்சு துடைச்சி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வெளியே எடுத்து வர்றாங்க அப்போ வெளியே எடுத்து வந்த உடனே அந்த இடத்துல ஒரு ஒரு பெண்மணி எப்படி பெண்மணி மங்களகரமாக தலை நிறையா பூ வச்சு நெற்றி நிறையா பொட்டு வச்சு கையில் வளைவியோட காலில் தண்டையோட சிரிச்ச முகத்தோட ஈசானி மூலையிலேருந்து அழகு அப்படின்னு நடந்து அவங்க தொடச்சாங்கல்ல தெய்வம் இருக்கிற அந்த சன்னதி வந்து எல்ல அதுக்குள்ளே அப்படியே ஏறி போகுது கிணவு இந்த கிணவு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு உடம்பு ஜிவு விஜி விஜி ஒன்று புள்ளரிச்சு எப்பா நம்ம தலைமை தெய்வம் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துருச்சப்பா இவ்வளோ காலமாக இந்த தெய்வம் வரல வரலன்னு காத்து கிடந்தான் நம்ம சாமி வந்துருச்சு ஆண் தெய்வம் வந்துருச்சு பெண் தெய்வமும் வந்துருச்சு இனி கவலை இல்லை தெய்வம் பார்த்துக்கிறோம் என் மக்க யாரும் என்னென்ன எப்படி எப்படி இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி இனிமேல் எல்லா மக்களையும் ஒன்றா வைக்கும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய முன்னோர்கள் செய்த தவிர அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா மனசார அந்த தெய்வத்தை வணங்குது அதாவதுங்க சாமி எப்படி கோவிலுக்குள்ளே வரும் அப்படின்னா இது போன்று இதுதான் காட்டன் இப்படி தான் காட்டான் என்ன நடந்தது காரண காரியம் இல்லாமல் எந்த தெய்வமும் அந்த எல்லையை விட்டு போகாதே அப்படியே போயிடுச்சு அப்படின்னாலும் அதே பிள்ளைய உங்கள் பிள்ளைக்கு இல்லாத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெற்ற தாய்க்கு தான் பிள்ளைட்ட இல்லாத உரிமை யாருக்கிட்டே இல்லை என் பிள்ளை என்னை அடித்தாலும் என்னைய மதிக்கலாட்டினாலும் என்னை பற்றி நினைக்கலாட்டினால என் பிள்ளை அழுகும் போது கண்ணீர் விடும்போது நான் வருவண்டான்னு ஓடோடி வர்றதாங்க நம்ம குலசாமி அப்பேற்பட்ட குல தெய்வத்தோட அரும பெருமைகளை நாம் தான் இந்த பதிவு இதில் மற்றும் ஒரு பதிவு இருக்கு அதை அடுத்த பதிவுல நான் வெளிப்படுத்துகிறேன் இக்கணத்துல அந்த தெய்வம் ஈசான மூலையிலிருந்து அந்த எல்லையை நோக்கி வந்த அந்த தெய்வம் அந்த அழகான அந்த பெண் தெய்வம் அந்த ஆதிசக்தியோட அம்சத்தையும் குல மக்கள் நாங்க இருக்கோம் எங்க குலசாமியை நாங்க கண்ணில் பார்த்தே தீர்வோம் எங்க குலதெய்வத்தை நாங்க உணர்வோம் அப்படின்னு இருந்த அந்த அந்த குல மக்களின் ஒற்றுமையும் இக்கணத்தில் இருகரம் கூப்பி வணங்க வணங்குறேன் அவர்கள் ஒரு உதாரணமாக அனைத்து குல மக்களும் இருக்கணும் ஒற்றுமைக்கு உதாரணமாக இது போன்ற அன்பர்கள் இவங்க இவங்கள இவங்க உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு மறுபடியும் அந்த தலைமை தெய்வம் வெளியே கோபத்துடன் சென்ற தெய்வம் சிரித்த முகத்தோடு வந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக வணங்குற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்